ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அனதர் குக்கிங் வீடியோ ஆஃப் ஜாலி குக்கிங் வித் ஏபி. நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா டேஸ்டியான, அதே நேரம் நல்ல காரசாரமான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பூண்டு சட்னி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை நம்ம இப்போ பார்த்துக்கலாம். 200 கிராம் பூண்டு, 12 சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 1 சின்ன துண்டு புளி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய் 12. வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம உரித்து வச்சுருந்த பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம வந்து இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி விடணும். பூண்டு வெங்காயம்லாம் ஒரு பாதி அளவுக்கு குக் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், பாதி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம புளியையும் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா இதை ஃப்ரை பண்ணி விடணும். பாருங்கள், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ அகெயின் ஒரு பேன் வச்சுக்கோங்க. 5 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றணும். இப்போ கடுகையும் உளுத்தம்பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கடுகு வெடிக்கிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சட்னியில் நம்ம இது வதக்கினதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி தான் செய்யணும். அப்போ தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நாள் வச்சு கூட இந்த சட்னி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கெட்டு போகாது, ஏன்னா நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கனால. அவ்வளோதான், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல காரசாரமான பூண்டு சட்னி ரெடி. பாருங்கள், நம்ம மிளகாலாம் வச்சு அரைச்சனால நல்லா கலராக வந்திருக்கு உங்களுக்கு. இந்த சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே அருமையான ஒரு சைட் டிஷ். தயிர் சாதத்துக்கு கூட நீங்கள் இதை வந்து தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆகே, இன்னொரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். பை பை.